வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் சார். என்ன சார்? கேக்குதுங்களா? நல்லா அழகா அருமையா கேக்குது சார். ஓகே, பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இது இருக்கட்டுமா, வேற ஏதாவது பேக்ரவுண்ட் மாத்திரவா, நார்மல் பேக்ரவுண்ட் வச்சிருவா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல, நீங்களும் அதே மாதிரி ஏதாவது மாத்திருந்தா மாத்திருங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கட்டும். தேவையில்ல, சொல்லுங்க, கேளுங்க. ஓகே, அனுபவ ஜோதிட வாசகர்களுக்கு எனது மாலை வணக்கங்கள். இப்ப வந்து கொரோனாவை பத்தி தான் உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. ஏன் கணிக்க முடியல ஜோதிடத்துல? யாராலையும் முதலே சொல்லல, ஒரே ஒரு ஆனா அது உண்மையா பொய்யான்னு திரவே தெரியல. இப்ப வந்து அடுத்த கேள்வி, ஜோசியத்தினால கொரோனா எப்ப முடியுங்கிறது தான். சோ இது ஜோசியம் உண்மையாங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துருச்சு. இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்க. அதாவது இந்த ஜோதிடத்துல வந்து நிறைய தோஷங்கள், நிறைய கிரகஸ்திதிகளை பத்தி என்னென்னவோ பேசுறோம், என்னென்னவோ பயமுறுத்துறான். ஆனா அதெல்லாமே வந்து ரிஜிபி. உண்மையில் என்னையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரக அமைப்பு என்னடான்னா சனி செவ்வாய் சேர்க்கை. அந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து மகரத்துல இருந்தது, அங்கதான் வந்து பிரச்சனை. இப்ப அது வந்து முடிஞ்சு போச்சு, மே முடிஞ்சு போச்சு. தனுசுல இல்ல இருக்கிறப்ப கொரோனா ஸ்டார்ட் ஆயிச்சு. அதான் சொல்றேன், அங்கே சனி இருந்தாருல்ல, சனி இருந்தாப்புல செவ்வாய் அங்க வந்தது, ஆறு கிரகங்கள் சேர்ந்ததுனால. அதாவது செவ்வாய் என்றால் ரத்தம், சனி என்ன பிரச்சனை? இது லங்ஸ் தான் வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. இது மெயின்லி வந்து லங்ஸை தான் எஃபெக்ட் பண்ணுது. இப்போ அந்த வகையில பார்க்கும்போது மே 14 ஜோதிட ரீதியான காரணம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து குரு வேற வந்து ஆட்சி பெற்றுட்டாரு தனுசுல, அந்த குரு சனி சேர்க்கை வேற முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து அரசாங்கங்கள் கொஞ்சம் பொறுப்பா, கொஞ்சம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது இப்ப வந்து டெஸ்டிங் அதிகமாச்சு, டெஸ்டிங் அதிகமானதுனால கேசஸ் அதிகமாகுது. ஆரம்பத்துல வந்து இவனுக்கு வந்து சீன போட்டுட்டு இருந்தானுங்க, இந்த இது ஏதோ வச்சு, அது என்னது, எங்க பக்கத்துல ஜெகன் வந்து கொரியால இருந்து வர வச்சாரு. இப்ப கொரியால இருந்து வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கும். டெஸ்டிங் அதிகரிக்கிறதுனால கேசஸ் அதிகரிக்குது, அவ்வளவுதான். எப்ப குரு வந்து ஆட்சி பெற்றுட்டாரோ அங்க வந்து என்னடா ஆகட்டா, ஓரளவுக்கு நிர்வாகம் பண்றது சரிப்பட்டுரும். ஒரு துப்பாக்கி இது வெடிக்குமா வெடிக்காதா, ட்ரிக்கர் அழுத்தா தெரிஞ்சிடும். அத போலதான் வந்து ஜோதிடமும். இப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கா, அந்த கிரகம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும், செய்தால் ஜோதிடம் உண்மை, அவ்வளவுதான். ஜோதிடம் உண்மைங்கிறத வந்து நீங்களும் நம்புறீங்க? நம்புறது இல்ல சார், அனுபவம். இப்ப வந்து அனுபவ ஜோதிடம். இப்ப என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு அது என்ன சொல்றது, அந்த அயோத்தியில ராமர் எப்படி ரோட்ல வந்தாக்கா எல்லாரும் கன்னத்தை கிள்ளுவாங்களாம், அந்த மாதிரி ஊருக்கே செல்ல பிள்ளை, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, எங்க போனாலும் நம்பர் ஒன், இந்த மாசு மறுவு இல்லாத சுத்த சுயம்பு, எது வரைக்கும், 87 வரைக்கும். அதுக்கப்புறம் உடைச்சி திருப்புனா 2007 ஆதி நாள் அழகராஜ ஆயிட்டோம். அதான் கிரகம் அன்னைக்கு. கொரோனா வந்து மக்களுக்கு வந்து கொரோனா எப்ப முடியும், அதுதான் இப்ப எல்லாருடைய கேள்வியும். அதுக்கு நீங்க ஒரு நல்ல விட சொன்னாங்கன்னா மக்களுக்கு வந்து மன ஆறுதலா இருப்பாங்க சார். மே 14 வந்து ஜோதிட ரீதியான காரணங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து குரு ஆட்சி பெற்று விட்டார், அரசாங்கங்கள் சரியான முறையில செயல்படும்,
இப்ப வந்து டெஸ்டிங் அதிகமானதுனாலதான் கேசஸ் அதிகமா தெரியுது. இது கொரோனாங்கிறது அமெரிக்கால எல்லாம் இதை விட ஜாஸ்தியா இருக்குது. அமெரிக்கால இதை விட ஜாஸ்தியா லட்சக்கணக்கில். சார் இது கொரோனாங்கிறது வந்து பிளட் கேன்சரும் இன்னொன்னும் கிடையாது சார். இது வந்து சாதாரண ஜுரம், சாதாரண இருமல், அவ்வளவுதான். எங்கடா பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே அவங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்தாலும் போதும். இப்ப வந்து இப்ப ஜாதகத்துல வந்து நீங்க எல்லாரும் உண்மைன்றீங்க. ஒரே ஜாதகம் வந்து ஒரு நாள்ல வந்து பல பேர் பிறப்பாங்க ஒரு உலகத்துல. அந்த எல்லாருக்கும் ஒண்ணு போல நடக்குதா? இது நல்ல பாயிண்ட், இது நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்ப மனிதர்கள் வந்து ரெண்டு விதமா இருப்பாங்க சார். ஒண்ணு வந்து ரெசிப்டிவ், அதாவது இப்ப நான்லாம் வந்து சின்ன வயசுல சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இது குட்டிக்கு பின்னாடி போனா குட்டிங்க வந்து பொறுக்கிடணும். அப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வெறும் பொறுக்கி இல்லாம பொம்பளை பொறுக்கிடுவேன். அப்படி சொல்லியாச்சுன்னா மேட்ரு ஓவர். ரெசிப்டிவ், நடப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பதை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கும். ரெபல் ஆகிறான்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இவன் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கான், பேங்க் மேனேஜர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பேசிவிட்டாருன்னு வைங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து தன்மானம் பொத்துக்கும். உடனே இவர் போய் ஒரு ரூபாய் வண்டிக்கு கடன் வாங்கிடுவார். அங்கதான் பிரச்சனை வரும். ரெபல், இது ஒண்ணு. இன்னொன்னு ஜோதிடத்துல முக்கியமான மேட்ரு, இந்த நிமிடம் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து அடுத்த நிமிடத்தின் சம்பவம் நிர்ணயிக்கப்படும். இப்போ ஜோதிட ரீதியாவே சொல்ற மாதிரி ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே டயத்துல. ஆமா, இப்ப நானும் அதான் ரெண்டு குழந்தைக்கு ஒண்ணு கூட நடக்கலையே. நடக்காது. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை முக்கியம். இப்ப ரோஜா பூ இருக்கு சார், அது என்னப்பா முள்ளுல தானே வருது, அது ஒரு பார்வை. இதே வந்து முள்ளலையும் ரோஜா வந்திருக்கு, இது ஒரு பார்வை. உங்க பார்வையை பொறுத்து தலையெழுத்து மாறி போகுது. அதே போல இந்த நிமிடம் நீங்க என்ன செய்யுங்க அதை பொறுத்துதான் அடுத்த நிமிடம். இங்க வந்து லைஃப்ல வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இல்ல, என்னுடைய டவுட்டே வந்து ரெண்டு குழந்தைகள் ஒரே டயத்துல ஒரே தாய்க்கு பிறக்கறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேற மாதிரி குணங்கள் கட்டங்கள் உண்மையிலதான் இருக்குது, ஆனா வெவ்வேற மாதிரி நடக்குது. இப்ப நம்ம கையில வந்து கொடுத்து ஒரு ஜோசியர் கையில கொடுக்குறாங்க. எல்லா பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் புறப்படுது. ஆனா ஒரு பஸ்ஸுக்காரன் கல்லூரி மேல போயிடுச்சான், ஒரு பஸ்ஸுக்காரன் ஏரியில தண்ணி குடிக்க போயிடுறான். அனுபவ அறிவு. அதாவது நான் வந்து இப்ப வாணியம்பாடியில் இருக்கும்போது ஒரு மந்திரவாதி ஒருத்தர் அறிமுகமானார். அவருக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்தது, இது இரட்டை குழந்தை, சிம்ம லக்னம். நான் என்ன சொன்னேன்னா எந்த குழந்தைக்கு தலையில முடி கம்மியா இருக்கோ அந்த குழந்தைக்கு ஆயுசு நல்லா இருக்கும், முடி நிறைய இருக்கிற குழந்தைய ஜாகிரதையா பாத்துக்கோன்னு சொன்னேன். அந்த முடி அதிகமா இருக்கிற குழந்தை இறந்து போச்சு. அதாவது கிரகங்கள் இப்படித்தான் வேலை செய்யணும்னு கிடையாது, அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது இடத்துல சனி இருக்குதுன்னு வைங்களேன், கலத்திரஹீனம், கல்யாணமே ஆவாது. இல்லைன்னா குரூர கலத்திரம், பொஞ்சாதி வந்து கருப்பா பயங்கரமா பயங்கர கருப்பா இருக்கும். இல்ல ஊனமுற்றவராக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப எனக்கே வந்து ஏழுல சனி இருக்கு சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கே ஏழுல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை மணந்து கொண்டால் நாங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வாழ முடியும். நான் ஐஸ்வர்யா ராய தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னா
மூணாவது மாசம் ஃபேமிலி கோர்ட்ல ஆஜர் ஆக வேண்டியதுதான். அவ்வளவுதான். கிரகம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குது, நீங்க அந்த சாய்ஸை எப்படி செலக்ட் பண்றீங்க அதான் முக்கியம். இல்ல இப்ப என்னுடைய கேள்வி வந்து, ஒரு ஜாதகர்கிட்ட வந்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையை கொடுக்குறாங்க, கொடுத்து ரெண்டு குழந்தையோட ப்ரிடிக்ஷன் பண்ணணும், ரெண்டுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சொல்லலாம் சார், ஈஸியா சொல்லலாம் சார். அதாவது உங்க வழிக்கே வரேன். இப்ப ஒரு அந்த ரெட்ட குழந்தை ராகு மகாதசையில பிறந்திருக்குன்னு அவங்க வந்து இந்த இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பெரும்பான்மையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துல அந்த குழந்தைகளை சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, கல்வியில பிரச்சனை வராம இருக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த ரெண்டு குழந்தைக்கும் ராகு கேது சரியில்லைன்னு வைங்க, எந்த குழந்தைக்கு அடிக்கடி வாந்தி பேதி நடக்குதோ அந்த குழந்தை நல்லா படிக்கும், எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கோ அது படிக்காது. சொல்றீங்களா, அந்த ராகு கேது வச்சு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. ஒன்னு ஏழு ராகு கேது இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு போலதான் இருக்கும், இருக்காது சார். இப்ப ஓட்ட பந்தயம் வைக்கிறான் சார், ஓட்ட பந்தயம் வைக்கும் போது எல்லாரும் ஒரு கோட்ல இருந்துதான் புறப்படுறோம், புரியுதுங்களா? டேக் ஆஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். டேக் ஆஃபே தப்பா போச்சுங்க, என்னங்க முதல் கோணல் முற்றும் கோணல். சரி, ஏன்னா இப்ப என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு, ரெண்டு குழந்தைகளோட ஜாதகம், ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு, கலஸ்திரஸ்தானத்துல வந்து ரெண்டு பேருக்குமே கலஸ்திரஸ்தானத்துல வந்து புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் கலஸ்திரஸ்தானத்துல இருக்கு. சரி, லக்னம் லக்னம் மேஷ லக்னம் சூரியன் நீசமாயி ஏழுல இருக்குது. இருக்கட்டும், இப்ப இதுக்குதான் வந்து நான் வந்து ஆக்டிவேட்டிங் அண்ட் டிஆக்டிவேட்டிங் பிளானட்ஸ் அப்படின்னு ஒரு தொடரை எழுதுனேன். அதாவது ஒரு கிரகம் கெட்டதை செய்யற இடத்துல இருக்குன்னு அந்த கெட்டதை வந்து நாமளா நடத்திக்கணும், நடத்திக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஒரு மாதிரியா பாக்குறதோ, இன்னொரு பொண்ணு இன்னொரு குழந்தைக்கு வேற மாதிரி பாக்குறதோ எப்படி பார்க்க முடியும், அதை கரெக்டா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்ப நீங்க வந்து இந்த குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? தசாபுக்திகள் தசாநாதர்கள் புக்திநாதர்கள் எப்படி பலன் அளித்தார்களோ அதை மனதில் கொண்டு பலனை கணித்து சொல்லவும் அப்படின்னு கொடுப்பான். ஜாதகம் ஜாதகம்ங்கிறது வந்து என்னடா, ரேஷன் கார்டு மாதிரி நடக்கிற பலன் தான் அரிசி பருப்பு மாதிரி. ரேஷன் கார்டுல இருக்கிறதுனாலே அரிசி பருப்பு வீட்டுக்கு வந்துடணும்னு கிடையாது. நீங்க ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போனோம், போற நேரத்துல அவனுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக் டவர் வேலை செய்யலாம். ஜாதகம்ன்றது சாங்ஷன் ஆர்டர் அவ்வளவுதான். பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுபடியும் அந்த ஏழு சனிக்கே வரேன். இப்ப வந்து ஏழு சனியை வச்சுக்கிட்டு நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெய்லி அவகிட்ட மத்தடி செருப்படி முரத்தடி வாங்குறத விட ஒரு மாற்றுத்திறனாளியை மணந்து கொண்டால் அங்கே மேட்டர் ஓவர். இப்போ ராகு கேது இருக்கு, ஒன்னு ஏழு ராகு கேது இருக்கு, நான் வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணை மணந்து கொண்டால் மேட்டர் ஓவர். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தீய பலன் நடந்து முடிய வேண்டும். அது வயிற்றுல இருக்கிற குழந்தை மாதிரி அது வெளியே வரணும், இல்லைன்னா பிரசவ வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அது எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் உங்க ஜோதிட விதிகள் இருக்குல்ல அந்த விதிகளை மக்கள் அப்ளை செய்யணும் இதுல இன்னொரு சூட்சுமம் சொல்றேன் பாருங்க கெட்ட நேரத்துக்கும் நல்ல நேரத்துக்கும் ஒரு குருட்டாம் போக்குல ஒரு குஞ்சு சொல்றேன் உங்களுக்கு கெட்ட நேரம் நடக்குதுன்னு வைங்க ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா அது அதோட முடிஞ்சிடும் இதே நல்ல நேரத்துல ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா அது வந்து தொடரும் அவ்வளவுதான் ஆமா ஓகே ஓகே அதனால அடுத்ததுயா நல்ல நேரத்துல நல்ல வேலையை செய்யணும் நம்மால ஒரு குரு நல்லா வரும் வந்தது ஊர்ல இருக்கிறவங்க தேடி வர ஆரம்பிச்சிருவான் உடனே இவருக்கு வந்து கண்ணு தெரியாது இவர் என்ன பண்ணுவாரு முதல்ல ஒரு ஊர் பஞ்சாயத்துக்கு போவாரு அந்த குரு பேச மொத்த ஊர் பஞ்சாயத்துக்கு சரியா போறோம் அருமையான பதில் இருக்குது. அது எப்படி டிஃபைன் பண்றாங்க? 27 நட்சத்திரம், 7 கிரகங்கள், இதெல்லாம் இருக்குது. அது எப்படி டிஃபைன் பண்றாங்க? 27 நட்சத்திரம், 7 கிரகம், 2 நிழல் கிரகம். இப்ப புதுசா சேர்த்துக்கிட்ட நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் எப்படி இந்த 27 கிரகங்கள் நட்சத்திரங்கள் அது கொஞ்சம் விளக்கி டீட்டெயிலா விளக்கணும் நல்லா இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல சில கிராமங்கள்ல எம்ஜிஆர் செத்து போனதே தெரியாதா அவனா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு தானே இருக்கான் ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப நான் வந்து ஆந்திராவில இருக்கேன் ஆந்திராவில எனக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அனுகூலமா இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அதுக்கப்புறம் உலக வல்லரசு அமெரிக்கா ட்ரம்ப் அவன் வந்து இந்தியாவுக்கு அனுகூலமா இருக்கானா இல்லையா அன்னைக்கு மேட்டர் ஓவர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் என்ன உறவு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன உறவு அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை அது வந்து என்ன எஃபெக்ட் பண்ண போறது இல்லை சோ அதனால யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ வேண்டாம் வேண்டாம்னு இல்ல அதனுடைய எஃபெக்ட் வந்து அது எப்படி இருக்கோ அது வேற கதை இப்போ இருக்கிறத வச்சு நம்மளால வந்து பர்ஃபெக்ட்டா கணிக்க முடியுது இல்லையா அது கரெக்டா முடியும் இப்ப என்னுடைய கேள்வி வந்து 27 நட்சத்திரங்கள் தான் சொல்றேன் 7 கிரகங்கள் பிளஸ் 2 சாயா கிரகங்கள் இந்த 9 மட்டும்தான் சொல்றோம் அது எப்படி வந்துச்சு இப்ப இந்த கிரகங்களை பற்றி ஓரளவு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன் சிஎம் பிஎம் அமெரிக்கன் பிரசிடென்ட் இவங்களுடைய இது நமக்கு தெரிஞ்சா போதும் அதே போல இந்த நட்சத்திரங்கள்னு வரும்போது இந்த நட்சத்திரங்கள் வந்து என்னடான்னா சிங்கிள் ஸ்டார் கிடையாது சார் அது வந்து ஒரு நட்சத்திர குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அஸ்வினா குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் தொகுப்பு இப்ப வந்து இந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திர குழுக்களின் ஊடாக சஞ்சரிக்குதோ அந்த 27 நட்சத்திர தொகுப்பை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து சந்திரனை பத்தி சொல்லணும்னா இப்ப வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ஒரு பெண்ணின் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணினுடைய பனிக்குட நீர் கடல் நீர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சேம் கெமிக்கல் காம்பினேஷன் இருக்கும் இந்த சந்திரன் வரும்போது இந்த கடல் உள் வாங்குறது அலைகள் ஏறுறது அமாவாசை வந்தா சைலண்டா இருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதனாலதான் வந்து அவங்க வந்து அந்த 27 நட்சத்திர தொகுப்புகளை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு பலன் சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி இப்ப நீங்க வந்து அசால்ட்டா சொல்லிட்டீங்க 7 கிரகம் 2 சாயா கிரகம் 27 நட்சத்திர தொகுப்பு தானே இதுல எப்படி இத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியும்ட்டு இப்ப 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம் இருக்கிறது 7 சுரம் தான் ஆனா நாளைக்கு நாளன்னைக்கும் புது புது ராகங்கள் வந்துகிட்டு தானே இருக்கு அந்த காம்பினேஷன் தான் அது என்ன 9 கட்டத்துக்குள்ள மட்டும் அடங்கு அந்த 12 கட்டத்துக்குள்ள அடங்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் அதாவது அது வந்து ஒரு கோழி முட்டை வடிவம் சார் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய பாதை கோழி முட்டை வடிவத்துல இருக்கும் அத நம்ம சௌகரியத்துக்காக ஸ்கொயரா போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா நார்த் இந்தியால வந்து சர்க்கிளா போட்டிருக்கிறாங்க மத்த இடங்கள்ல ட்ரையாங்கிள் மாதிரி வித்தியாசம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஸ்கொயரா போட்டிருக்கிறோம் 360 டிகிரின்றது பர்ஃபெக்ட் 360 டிகிரி கிடையாது
அதுக்குதான் வந்து ஏதோ வந்து நட்சத்திர தியாஜ்யம் அப்புறம் ஏதேதோ வரும் பாருங்க இந்த சந்தி இதெல்லாம் வரும் கிடையாது அது ஒரு குத்து மதிப்பான கணக்கு அந்த சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய பாதை அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய பாதை அது ஒரு 360 டிகிரி பன்னெண்டா பிரிச்சு 30 டிகிரி அப்படி அதனாலதான் கணக்கு தவறுது ஆமா ஆமா இப்ப வந்து அடுத்த நன்றி அழகா சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்து வந்து எப்படி சொல்றேன்னா இப்ப சனி ராகு வியாழன் குரு இந்த 9 கிரகங்களுக்கும் ஏன் சமமா பிரிக்கல திசைகளை ஒண்ணுக்கு வந்து 10 வருஷம் வச்சிருக்கிறோம் ஒண்ணுக்கு 7 வருஷம் சூரியனுக்கு 7 வருஷம் வச்சிருக்கோம் செவ்வாய்க்கு 7 வருஷம் வச்சிருக்கோம் சூரியனுக்கு 6 வருஷம் வச்சிருக்கிறோம் சனிக்கு 19 வருஷம் வச்சிருக்கிறோம் புதனுக்கும் 19 வருஷம் வச்சிருக்கிறோம் ஏன் அந்த மாதிரி திசைகளை வந்து வெவ்வேறு மாதிரி 170 வருஷத்துக்கு கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் எதற்கு இருங்க சொல்றேன் பாருங்க இப்ப லாஜிக்கலா கேட்டா பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு சம்பளம் பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் முதல்வர் வந்து மனைவியோட டூர் போனா மனைவியினுடைய செலவு முதல்வர் தான் ஏத்துக்கணும் ஆனா கவர்னர் வந்து மனைவியோட போனா மனைவி செலவையும் அரசாங்கம் ஏத்துக்கும் ஏன் வித்தியாசம் வருதுன்னு சொல்றேன் இப்ப நாம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த தசா கணக்கீடு இருக்கு இல்லைங்களா இது வந்து சந்திர விம்சோத்தரி தசா அப்படின்னு சொல்லுவோம் ஆமா இதே போல பல தசா கணக்கீடு முறைகள் இருக்கு இதுல நைசர்கிக தசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த நைசர்கிக தசையில வந்து என்னடா ஆகும்னா எல்லா பயலுக்கும் சூரிய தசை தான் ஆரம்பம் ஆரம்பமே சூரிய தசை ஆமா சூரிய தசை அதாவது வந்து இப்ப வந்து அந்த நைசர்கிக தசையை வந்து நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் அதாவது வந்து சூரியன் அப்படின்னா என்ன சுயம் செல்ஃப் அந்த குழந்தை வந்து 6 வயசுக்குள்ள நான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து அதுக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யுது சந்திரன் மனோகாரகன் அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் வந்து இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது எது இது சாமதான தண்ட உபாயத்துல தண்ட உபாயத்தை கையில எடுக்குது முதல்ல இந்த மாதிரி அது ஒரு கணக்கீடு இப்ப வந்து அதை வந்து என்ன பண்றான்னா பின்னாடி வந்தவன் எவனோ இது என்னடா இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் மாதிரி எல்லா பயலுக்கும் ஒரே மாதிரி நடக்குமா ஓஹோ இவன் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இந்த நட்சத்திர ஆதிபதி தான் வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இதை திருப்பி போடுறான் அப்ப நாம வந்து எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறோமோ அந்த நட்சத்திர ஆதிபதியினுடைய தசையை நடக்கிறாப்புல கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சார் மொத்தமே வந்து என்னன்னா ஞானோதயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி ஞானோதயத்துல வந்ததுன்னு நான் நம்ப மாட்டேன் இந்த எவ்ரி சயின்ஸ் எந்த ஒரு சயின்ஸா இருந்தாலும் என்னன்னா அது எவால்வ் ஆகிக்கிட்டே வரும் கொஞ்சமா ஆமா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு காலத்துல வந்து ரேடியோலயும் விளம்பரம் வரும் ஒரே சரிடார் தலைவலி நீங்கி விடும் அப்படின்னு பாட்டு வரும் அப்புறம் என்ன சொல்றான் அந்த மாதிரி சொந்த வைத்தியம் சொந்த மாத்திரெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறான் இப்போ ஒரு காலத்துல இந்த தீ விபத்துல சிக்கனா அவங்க உடம்பு மேல வந்து தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லுவான் இப்ப என்ன சொல்றான் முதல்ல தண்ணி கொடுத்துறாங்கிறான் அந்த மாதிரி இந்த ஜோதிடமும் ஒரு நீண்ட நெடிய ஒரு அவதானிப்பு ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறக்குது இதனுடைய வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு அதாவது வந்து நாலெட்ஜ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இப்போ இப்ப மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்ப கிடையாது இல்லையா ரொம்ப குறைவு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப குறைவு அதனால வந்து என்னன்னா மனிதன் வந்து ஒரு கலை அப்படின்னா அதுக்கு ஒரு குரு இருந்தா அவர்கிட்ட வந்து ஒரு 20 குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அவரோடவே இருக்கும் அது வந்து அப்படியே இந்த நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற பென்ட்ரைவ்ல எடுக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி குரு வந்து ஹார்ட் டிஸ்க் சிஷ்யம் வந்து பென்ட்ரைவ் இவன் இந்த பென்ட்ரைவ்ல எடுத்தது வந்து இவனுடைய காலகட்டத்துல அதை ஃபாலோ அப் பண்ணி அதுல சில திருத்தங்கள் கொண்டு வரான் அப்படி வந்ததுதான் இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தமாஷா ஒண்ணு சொல்றேன் பாருங்க இது உண்மையா கூட இருக்கலாம் அதாவது ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னா
ஆமா எல்லாருக்கும் பயம் ஐயோ தோஷம் இருக்குப்பா ஐயோ தோஷம் இருக்குப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாத கல்யாணம் பண்ணா 1 வருஷத்துல போயிடும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன் பாருங்க இப்போ வந்து எனக்கு தெரிந்து 100ல ஒரு 90 பெண்களாவது தூங்கும் போது தாலியை கழட்டி வச்சிடறாங்க பாத்ரூம்ல மாட்டி வச்சிடறாங்க அதான் அது ஒரு பெரிய பரிகாரம் புரியுதுங்களா பாப் வெட்டறாங்க அது ஒரு பரிகாரம் இப்ப இந்த நைட்டி போடுறாங்க பாத்தீங்களா இந்த நைட்டிங்கிறது இது ஒரு பரிகாரம் அதாவது இப்ப வந்து இந்த 60 வருஷம் சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த 60 வயசு முடிஞ்ச பிறகு 1வது வயசுல நாம என்ன செய்யணுமோ அதை ரிப்பீட் பண்ணணும் இப்ப நிறைய பெண்கள் வந்து அந்த 60 வயசுல போய் அட்மிட் ஆவாங்க ஹாஸ்பிட்டல்ல அங்க வந்து போன வர ரவிக்கு எல்லாம் கட்டிட்டு ஒரு கவுன் கொடுத்துருவான் அந்த கவுனுக்கு நைட்டி இப்ப நைட்டி டெய்லி பகல்ல நைட்டி வித் தெருவுலயே நைட்டி தான் போட்டு திரிகாரு அதான் சொல்றது அது ஒரு போஷ பரிகாரம் அது வந்து ஸ்டைல்னு சொல்லிட்டு சின்ன போட்டு வைப்பாங்க அது ஸ்டிக்கர் போட்டா இருக்கும் ஆமா அது எப்ப கண்ணுக்கு தெரியாது ஊதுந்து போயிருக்கும் ஆமா அது ஒரு பரிகாரம் புரியுதுங்களா அதே போல இப்ப நம்மளுடைய உணவு வழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி ஒரு யுத்தம் மாதிரி தான் இருக்கு செவ்வாய் யுத்த காரகன் யுத்தத்துல இருக்கிறவனுக்கு செவ்வாய் என்ன பண்ண முடியும் அதே போல இந்த சாலை விபத்துகள் பாருங்க சாலை விபத்துகள் மானாவாரியா நடக்குது நல்லா இருப்பான் மறுநாள் பார்த்தா கையில கட்டு போட்டிருப்பான் கேள்வியே கேட்க தேவையில்ல என்னப்பா வண்டியில விழுந்தியா அவ்வளவுதான் அப்படி அந்த தோஷம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தீர்ந்து போகுது அதே போலதான் வந்து இந்த சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் இப்ப ஒரு காலகட்டத்துல ஒரு தெரு இருக்குன்னா ஒரு தெருவுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குடிகாரம் தான் இருப்பான் அவன் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே வருவான் வந்துட்டாண்டி அப்படின்னு எல்லா பொம்பளைங்களும் உள்ள போயிடுவாங்க இப்ப வந்து குடிகாரங்க வரல விட்டு எண்ணிடலாம் வீட்டுக்குள்ளே குடிக்கிறாங்க ஆணும் பொண்ணும் சேர்ந்து குடிக்கிறாங்க அதான் சொல்றது அதனால அந்த தோஷம் குறைகிறது வெஸ்டர்ன் லைஃப் வெஸ்டர்ன் லைஃபுக்கு வரும் அது கேதுனா என்ன வெளிநாட்டு தொடர்பானது தானே அந்த தோஷம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ சில குடும்பங்கள்ல வந்து என்னன்னா புருஷன் பஞ்சாயத்து ரெண்டு பேரும் டபுள் பெட்ல உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுவாங்க அது ஒரு தோஷ பரிகாரம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி 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 இந்த ஜோதிட விதிகளும் மாறிக்கிட்டே வரும் இப்ப என்ன மாதிரி தெரியாதவன் அதை போட்டு உடைக்கிறாங்க ஐயோ பொழப்பு பெற்றுரும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிக்கிறாங்க இப்ப என்னை மாதிரி ஆட்களால் தான் ஒரு சப்ஜெக்ட் வந்து எவால்வ் ஆகும் இல்லைன்னா அது தேங்கி போயிடும் அது ஒரு சூச்சமும் சொல்லி அதுக்கு துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதான் சொல்றது அதற்கு மேல நான் ரொம்ப சொல்ல விரும்பலாத சார் அப்படி கிடையாது சார் நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் சார் ஒரு வித்தை ஒரு வித்தை அந்த வித்தைன்றது ஒரு ஆயுதம் அந்த வித்தை தெரியாதவன் நிராயுதபாணி அந்த வித்தை தெரிந்தவன் ஆயுதபாணி ஒரு ஆயுதபாணி எப்பவுமே நிராயுதபாணி மேல ஆயுதத்தை பிரயோகிக்க கூடாது உண்மைதான் ஒளிச்சு வைக்கிறாங்க மறைச்சு வைக்கிறாங்க நாம கத்துக்கணும்னு நினைச்சா நம்ம கிட்ட வர்ற ஒவ்வொரு ஜாதகத்துல இருந்தும் புதுசா 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆமா அடுத்ததுயா ஒரு சிறம்ப பாமர மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரகம் வச்சிருக்கிறோம் சந்திரனுக்கு தாய் சூரியனுக்கு தந்தை புதனுக்கு மாமன் செவ்வாய்க்கு சகோதரன் ஏன் ஏன் இவங்களுக்கு இது வைக்கணும் சூரியனுக்கு சகோதரன் ஆகியே
சந்திரனுக்கு வேற ஆள வை, ஏன் இப்படி வச்சிருக்கிறோம்? அதாவது இப்போ சூரியன் வச்சுங்களேன், இப்போ சூரியன் உதிக்கிறார், சூரியன் உதிச்ச பிறகுதான் நமக்கு வந்து கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எதுன்னு தெரியுது, பாம்பு எது, கயிறு எதுன்னு தெரியுது. அதே போல ஒரு அப்பா தான் குழந்தைக்கு வந்து இந்த திக்கு தெரியாத காடு, இது குழந்தைய பொறுத்த வரைக்கும் இந்த திக்கு தெரியாத காட்டுல வந்து திசை காட்டி யாருன்னா அப்பா. அதனாலதான் சூரியன் வந்து பித்ருகாரகன் அப்படின்னு வச்சாங்க. அதே போல இந்த சந்திரன், சந்திரன் வந்து ஜலகாரகன். இப்ப முக்கியமா வந்து இந்த டீனேஜர்ஸ், இப்ப டீனேஜர்ஸ்ல வந்து என்னடா பண்ணுவான்னா அம்மாவை வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான், இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஓடி போயிடுறேன், அப்படி இப்படி என்னென்னவோ புலம்புவான், ஒரு சப்ப மேட்டரா இருக்கும். அந்த அம்மா வந்து என்னடா பண்ணும்னா இவனுடைய அந்த புலம்பல்கள், ஆக்ரோஷம், கோபம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். எப்படி உள்வாங்கன்னா, இப்போ வந்து சந்திரன் ஜலகாரகன், நீங்க வந்து தண்ணிக்குள்ள ஒரு பெரிய பாறங்கல்ல போட்டீங்கன்னு வைங்க, போட்ட உடனே வந்து தண்ணி செதறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த கல் வந்து மெல்ல 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 எடை குறைந்து போய் சேரையோட சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு தாய் பிஹேவ் பண்றதுனால சந்திரனுக்கு மாத்திருக்காரகம் கொடுத்தாங்க. அதே போல இந்த செவ்வாய், இப்ப வந்து நீங்க வந்து பழம் கேட்டிருப்பீங்க, தம்பியுடையான் படைக்கான் யாராவது அடிச்சுட்டான் நீங்க உடனே தம்பி போவான், எங்க அண்ணனை யாரும் அடிச்சதுன்னு. அதே போல செவ்வாய் பூமி காரகன், இப்ப வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து நாலு குழந்தைங்க இருக்குதுன்னா நாலு குழந்தையும் அந்த நிலத்துல வந்து பாடுபடும், பாடுபடும் போது அந்த நாலு குழந்தைக்கும் பாகம் பிரிப்பாங்க. அதனாலதான் வந்து பூமி காரகன், சகோதர காரகன் அப்படின்னு வச்சாங்க. ஓகே, அது பின்னாடி அடுத்து அந்த சனி எல்லாரையும் சொல்லிருங்கயா, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரையும் சொல்லிருங்க. அதாவது இப்ப ராகு, ராகு கேதுவை எடுத்துக்குவோம். இப்ப ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து என்னடான்னா, இது சாஸ்திரத்திலே இருக்கு, ராகு வந்து தந்தையை பெற்ற தாத்தா பாட்டி, கேது வந்து தாயை பெற்ற தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா. இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது என்ன ஆகணும்னா, இவனுக்கு வந்து அந்த தாத்தா பாட்டிகளுடைய ஜீன்ஸ் வரும். இப்ப இந்த ராகு கேதுக்களுக்கு இன்னொரு முக்கியமான காரகம் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இப்ப வந்து எல்லா உடல்களிலும் அசிமிலேஷன் எலிமினேஷன் ரெண்டு நடக்கும், அதாவது உத்கிரகித்தல், இப்போ சாப்பிடுறது, தண்ணி சாப்பிடுறது, ஆக்சிஜனை சுவாசிக்கிறது, இதெல்லாம் வந்து அசிமிலேஷன். எலிமினேஷன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது, கக்கா போறது, மூச்சா போறது, இதெல்லாம் வந்து எலிமினேஷன். இது ரெண்டும் எந்த ஒரு ஆரோக்கியமான உடலிலும் நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டா நடக்காது, அங்கங்க அங்கங்க தேக்கி கிடக்கும். இது வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது உடம்பு வந்து நோயை தோற்றுவித்து அந்த மலினங்களை எல்லாம் எரிக்கும், அதான் வந்து ஜுரம். இந்த கெப்பாசிட்டி, அதாவது வந்து அது எப்போ ஜுரம் வரும், வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ வரும், அது சுத்தமாகணும், அது வேற கதை. பட் அந்த ஆறு மாதங்கள் இந்த விஷங்களோடு வாழக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கணும், அப்பதான் வந்து அந்த உடலில் வந்து அந்த சுரப்புகள் கரெக்டா நடக்கும். இந்த ஹார்மோன்ன்றான் பாத்தீங்களா, இந்த ஹார்மோன் சுரப்புகள் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும், இல்லைன்னா பாடி வந்து அந்த விஷத்தை, அந்த மலினங்களை எரிப்பதிலோ வெளித்தள்ளுவதிலோ ஃபுல்லா கான்சென்ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் வந்து ராகு கேதுக்களை வந்து மாதாமக காரகன், பிதாமக காரகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து குரு. இப்ப வந்து குரு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்ப ராஜ உறுப்பு அப்படிங்கிற வகையில சூரியனை சொல்லுவாங்க, ஆனால் அந்த இதயத்தின் இயக்கத்துக்கு குரு தான் முக்கியம். இப்ப வந்து பொதுவா வந்து இந்த கல்யாண மேட்டர்ல கூட குருபலம் வந்துதான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப வந்து
கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க, வந்து ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்றான். ஒரு 90 நாள் வந்து மாப்பிள்ள வந்து காஞ்ச மாட்டுல, அது வந்து சொல்லுவாங்க என்னது, காஞ்ச மாடு கம்பங்கல்ல விழுந்த மாதிரி கிடப்பான். அந்த இதயம் வந்து ஒத்துழைக்கணும், அதுக்காக தான் வந்து குரு பலம் அப்படின்றான். இப்போ இதயம் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு பம்பு, எல்லா வார்ட்டுக்கும் ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது. இந்த ரத்தம் வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது. ஒட்டுமொத்த ஆக்சிஜன்ல 70% வந்து மூளைக்கு தான். அதுதான் அந்த குருவனுடைய வேலை. அந்த குரு நல்லா இருந்தா இதயம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். இதயம் பர்ஃபெக்டா வேலை செய்தா மூளைக்கு உரிய ஆக்சிஜன் கிடைக்கும். மூளை நல்லா இருக்குன்னு நீங்கள அப்ப எல்லாமே வந்துருது. எது தனம், தனகாரகன், சொர்ணகாரகன், புத்திரகாரகன், எல்லாமே வரிசையா வந்துருது இல்லையா. அதனாலதான் அந்த குரு காரகத்துல இதை வச்சாங்க. அதே போல இந்த சனி, சனி காரகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தை வந்து சனி காரகம் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த ஆசனம், ஆசனத்துக்கு சனி காரகம். இப்ப வந்து நாம வந்து எவ்வளோ லேட்டஸ்டா பிளான் பண்ணி லேட்டஸ்டா வீடு கட்டினாலும் டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். நம்ம டிரைனேஜ் சிஸ்டத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, ஏரியா கவுன்சிலருக்கு நம்ம மாமு கொடுக்கலன்னா சாக்கடை கனெக்ஷன் கொடுக்க மாட்டான், என்ன ஆகும், வீடே நாரிடும். அதனாலதான் வந்து சனிக்கு வந்து இந்த காரகங்களை கொடுத்தான். இந்த நரம்பு மண்டலங்கள் வந்து உறுதியாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கு வந்து பொறுமைங்கிறது வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், யாருடைய ஜாதகத்துல வந்து சனி பலம் பெற்று இருக்கிறாரோ அவங்கதான் வந்து லாங் டர்ம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த என்னது KFC சிக்கனோ எது இருக்கு பாருங்க, அத வந்து அந்த கிழவாடி ஆன பிறகுதான் ஆரம்பிக்கிறான். 63 வயசுல அது வரைக்கும் அந்த ஆள் வந்து நாயடி பேயடி பட்டுக்கிட்டே இருக்கான். அதுதான் அந்த லிங்க் அங்க. அதாவது இப்ப கிரானைட்னு வைங்க, கிரானைட்னாக்கா அது ஒன்றும் பேக்கரியில் இருக்கிற கேக் கிடையாது, போனதை அழகா எடுத்து அடுக்கி கொண்டாந்துருக்கு. அதை வந்து தோண்டணும், தோண்டி எடுக்கணும், எடுத்தா அது குவாலிட்டி கல் இருக்கணும், அதுக்கு பல காலம் பிடிக்கும். அதனாலதான் அதை வந்து சனி காரகம், சுரங்க தொழில் சனி காரகம், ஃபேக்டரி, ஃபேக்டரினா வந்து இன்னைக்கு பூசணிக்காய் உடச்சோடனே இன்னைக்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. அது அந்த ஃபேக்டரியை பொறுத்து 2 வருஷம் பிடிக்கலாம், 3 வருஷம் பிடிக்கலாம், 4 வருஷம் பிடிக்கலாம். அதனாலதான் வந்து சனிக்கு அந்த காரகங்களை கொடுத்தாங்க. அதே போல புதன், புதன் அப்படின்னு சொல்லும்போது கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன், ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸிபிட்டிங் இன்ஃபர்மேஷன். இது வந்து தாய் மாமன காரகமா வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய பங்கு உண்டு. அப்ப டம்மி காலத்துல தான் முக்கியம். நீங்க நாம வந்து இப்ப நம்ம லேட்டஸ்ட் இப்போ காமெடி சினிமாலாம் கூட பார்ப்போம், மாமங்க கல்யாணம் ஆகாம வீட்டுல தண்டசோறு தின்னுட்டு இருப்பான், அவன் தான் வந்து அந்த ஹீரோவை வழி நடத்துவான். என் பேருக்கு ஏத்த மாதிரி மாமா வேலை கூட பண்ண வச்சுட்டான்னு கேப்பான். அந்த மாதிரி இந்த உலகத்தை குறித்த தகவல்கள், எனக்கு வந்து அப்பா சில விஷயங்கள பேச முடியாது, ஆனால் மாமா பேசலாம், கேட்கலாம், பேசலாம். அதனாலதான் வந்து புதனுக்கு வந்து அந்த மாதிரி மாத்துல காரகன் அப்படின்னு பேரை வச்சாங்க. அதே போல இந்த அக்கௌண்டிங்கு ஆடிட்டிங்கு எல்லாம் மெடிசின். இப்போ மெடிசினுக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் சொன்னது கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், டாக்டர் வந்து பேஷண்ட் வந்து உடனே எங்க வலிக்குது எப்போ வலிக்குது. மெடிசினுக்கு ராகு இல்லைய, ராகுவையும் சேர்த்து இல்ல சொல்றாங்க மெடிசினுக்கு. அது எதுக்குடா சொல்றான்னா எல்லா மருந்துமே விஷம்தான்,
இப்ப ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு 7 நாளா கக்கா போலன்னு வைங்க, உடனே வீட்டில் பாட்டி என்ன சொல்லுது, ஒரு ஸ்பூன் விளக்கண்ணிய ஊத்துன்னு சொல்லுது. விளக்கண்ண போனதும் எல்லா மஷ்டும் வெளியே வந்துருது. அப்ப அந்த விளக்கண்ண விஷம், விஷங்களை டீல் பண்றதுனால அதுக்கு வந்து ராகு காரகத்தை சொன்னான். எதை வேணா எடுத்துக்கோங்க, இப்ப இந்த நாட்டு வைத்தியம் ஆகட்டும் யுனானி ஆகட்டும் எல்லாமே வந்து விஷம்தான். அதை வந்து அளவறிந்து அந்த சிச்சுவேஷன் பார்த்து குடுக்கறதுனால அது மருந்தா வேலை செய்யும். ஓகே ஓகே ஓகே, அருமை அருமையா அருமையான விளக்கம். இன்னும் தொடரலாமா, இன்னும் இன்னைக்கு போதுமா? முடிச்சிருவோம், படி பாத்துக்கோங்க. அதான் சரி சரி சரி, இன்னொரு நாள் ஃப்ரீ, இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப திருப்பியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப நம்ம இது பண்ணுவோம். நன்றி, நன்றி, வணக்கம் யா. நன்றி, ஓகே ஓகே.